நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. 2024க்கான குரு பெயர்ச்சி பலன்களை வந்து பார்ப்போங்க. குருவானவர் இந்த தடவை ஒரு ஸ்பெஷலுங்க. ஏன் அப்படின்னா, திருக்கணிதப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் ரெண்டு பஞ்சாங்கப்படியும் ஒரே நாளில், அதாவது மே மாதம் 1ஆம் தேதி 2024வது வருடம் பெயர்ச்சி ஆகிறாருங்க. இது வந்து தமிழுக்கு வந்து பார்த்தோன்னா சித்திரை மாதம் 18ஆம் தேதி. குரு பார்க்க கோடி நன்மை. குருவோட பார்வை படுற இடங்கள்ல அனைத்து விதமான தோஷங்களையும் குருவானவர் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாருங்க. இது வரைக்கும் மேஷத்துல இருந்த குரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு போறாருங்க. மேஷம் அப்படின்னா காலபுருஷனுக்கு முதலாம் வீடுங்க. ரிஷபம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடு. இரண்டாம் வீடு அப்படின்னா தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், பண வரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இந்த பண காலபுருஷனுக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தானத்துல இந்த வருடம் குரு வர்றது எல்லா ராசிக்காரர்களுக்குமே மணி ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. குறிப்பா ஒரு சில ராசிகள், அதாவது எந்த ராசிகள் எல்லாம் குரு பார்வைப்படுதோ அந்த ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ரொம்பவே இன்னும் சூப்பரா இருக்குங்க. குருவானவர் ரிஷபத்துல இருந்து தனது 5ஆம் பார்வையாக கன்னியையும், தனது 7ஆம் பார்வையாக விருச்சகத்தையும், தனது 9ஆம் பார்வையாக மகரத்தையும் பார்க்குறாருங்க. இது வந்து மிகச்சிறப்பான அமைப்பு கன்னிராசிக்காரங்களுக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, மகர ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் எல்ர சனியில் ரொம்ப அஷ்டம சனியில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு லாபத்தில் வர்ற குரு ரொம்பவே சூப்பராக இருப்பாருங்க. இப்ப இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, எங்களுக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுதுங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து குரு பெயர்ச்சியானது எப்படி இருக்குன்னு வரிசையா பார்ப்போம். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த குரு தற்பொழுது 8ஆம் இடத்துக்கு வராருங்க. குரு பகவான் வந்து அஷ்டமசானமான 8ஆம் இடத்துக்கு வரனால நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6, 8 கூடைய வருங்க. அவரே இப்போ வந்து 8ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல அமைப்புங்க. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்புங்க. குரு வந்து 8ஆம் இடத்துக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க முடியாத வியாதிகள் இருக்கிறவங்களுக்கு குருவோட அருளால் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி சின்ன சர்ஜரி நடந்து அதன் மூலியமாக உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. குருவோட பார்வை 8ஆம் இடத்துலேருந்து 12, 2, 4 இந்த இடங்களில் பார்க்குறாருங்க. இது ரொம்பவே நல்ல அமைப்பு. 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விரயஸ்தானம், பணவர், அதாவது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஸ்தானம், அயன சைன போக ஸ்தானம்னு சொல்லுவாங்க. வெளிநாடு போகிறதுக்காக ரொம்ப நாளாக காத்துட்ருக்க இந்த துளாராசிக்காரங்களுக்கு இப்போ வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குங்க. அதே மாதிரி நீங்களே போய் ஹாஸ்பிட்டலில் ஒரு தடவை ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கிறதும் இந்த சமயத்தில் நல்லதுங்க. உங்களுக்கு 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூச்சம் பற்றிய சிந்தனைகளை அதிகரிக்கும். இறைவன்னா என்ன அந்த மாதிரியான ஒரு யோசனைகள் உங்களுக்குள்ள வரும். நிறைய ஆன்மீக பயணங்கள் போவீங்க. 12ஆம் இடம் பயணம், நிறைய ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஆன்மீக குருமார்களை நிறைய சந்திப்பீங்க. அதே மாதிரி நாங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்க, எங்களுக்கு வந்து பிஆர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்கள், என்னோடய கனவு வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இப்போ வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து குருவோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது தனது 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா மேலாம் பார்வை அப்படிங்கிறது திருமணத்தை பற்றி சொல்லக்கூடியது, வாழ்க்கை துணியை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனவரவை குறிக்கக்கூடிய இடம், குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ நீண்ட நாட்களாக வராத பணம் இப்போ உங்களுக்கு வந்து சேருங்க. ரொம்ப வருஷம் ஆச்சுங்க ஒருத்தட்ட பணம் கொடுத்து, அந்த பணம் எனக்கு திரும்பி வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் அந்த பணம் திரும்பி வருங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணை மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தில் வேலை பணி அதிகரித்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பேர் புகழ் முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த சமயத்தில் நீங்கி நல்ல ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி காலம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அடுத்து குருவோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா
நான்காம் இடத்துல படுதுங்க. நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அனைத்து விதமான சுகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் கிடைக்க போது. ரொம்ப நாளாக வீடு கட்டணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க. ஏன் என்னங்க சொல்கிறீங்க, பணமே இல்லைங்க, ரொம்ப நாளாக நான் லோனுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த சமயத்தில் லோன் கிடச்சி அதன் மூலியமாக சொத்து வாங்கக்கூடிய யோகம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் வந்து குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படிப்பு இருக்கும். துலாம் ராசிக்காரங்களோட குழந்தைகள் நல்ல படிப்பாங்க, அவங்களுக்கு படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க, உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தரக்கூடிய ஒரு யோகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் இருக்குங்க. அதே மாதிரி சொத்து சுகம் வந்து உங்களுக்கு சேரக்கூடிய அமைப்பு, பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்க இந்த துலாராசிக்காரங்களுக்கு இப்போ நல்ல நேரங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. தாய் வழி சொந்தத்திலையும் தந்தை வழி சொந்தத்திலையும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். அவங்க கூட உட்கார்ந்து பேசி ஒரு சுமூகமான சூழலுங்க. எல்லாரும் சேர்ந்து பயணப்பட்டு குழந்தைவன் கோயிலுக்கு போகிறதுக்கான ஒரு அற்புதமான சூழல், நல்ல சுபகாரியங்கள் வந்து நடக்கிறதுக்கான ஒரு சூழல் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எட்டாம் இட குரு அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. எட்டாம் இட குரு உங்களுக்கு நன்மைகளையே செய்வாருங்க. இன்னும் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஆனால் மூன்றாவது நபர் தலையிட்ட உங்கள் குடும்பத்தில் வந்து அனுமதிக்காதீங்க. ரொம்பவே அது வந்து சிக்கலில் கொண்டு போய் விட்டுருங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் வாழ்க்கை துணைக்கிட்ட கலந்து ஆலோசித்து நீங்கள் பண்ணும்போது அவரோட ஃபுல் சப்போர்ட்னால உங்களோட தொழிலாகட்டும் உங்களோட உத்தியோகமாகட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். துலாம் ராசிக்காரங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்துட்டு மீடியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இன்னும் உங்களுக்கு குரு பயிற்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுக்கர பகவான் வழிபாடும் குரு பகவான் வழிபாடும் வெள்ளை மொச்சை தானம் பண்ணுறதும் மகாலட்சுமி தாயார் வழிபாடும் நன்மை பயக்குங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்காரு, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, அஸ்தங்கதமாயிட்டாரா, வக்ரமாக இருக்காரா, எந்த இடத்துல இருக்காரு, ஒன்றாம் இடத்துல, அஞ்சாம் இடத்துல, ஒன்பதாம் இடத்துல இருக்காரா, கேந்திரஸ்தானங்களில் இருக்காரா அப்படின்னு பார்த்தாதான் இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுசாக பர்ஃபெக்டாக அமையுங்க. உங்கள் ஜாதகத்தில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைங்க. உங்கள் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரொடக்ஷனை கொடுக்குறேங்க. நன்றி, வணக்கம்.